வெரி குட் ஈவினிங், திஸ் இஸ் சென்னை கார் ட்ரெயின். போதும் ஓல்டு, திஸ் இஸ் சென்னை கார் ட்ரெயினாக சைடில் இப்போ பர்சனல் அண்ட் பர்சனல் டீச்சிங் கொடுத்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்து திருப்புற அளவுக்கு வந்து மேடம் இப்போ ரெடி ஆகிட்டாங்க. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இங்கே கட் பண்ணி திருப்புற அளவுக்கு, ஏன்னா இங்கே கார் எதுவுமே இல்லை அப்படின்றதுனால கேப் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சின்ன இடத்துல வந்து எப்படி கட் பண்ணி திருப்பணும் அப்படிங்கிறத வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஃபுல்லாக கட் பண்ணிக்குவாங்க மேடம், ரைட்டு ஃபுல்லாக கட் பண்ணிவிடுங்க. லாஸ்ட் வரைக்கும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஃபுல்லாக மூவ் பண்ணுங்கள். லாஸ்ட் வரைக்கும் கட் பண்ணிட்டீங்களா, லைட்டாக மூவ் பண்ணுங்கள், ஸ்லோவாக போங்க, இன்னும் கொஞ்சம் போங்க, ஸ்லோவாக போங்க. ஆ ஓகே, இன்னும் கொஞ்சம் லைட்டாக போங்க, இன்னும் கொஞ்சம் கூட லைட்டாக போங்க. ஆ ஓகே, போதும் ஃபுல் லெஃப்ட் திருப்புங்க, மறுபடியும் போதும் ஃபுல் லெஃப்ட் திருப்பி ரிவேஸ் எடுங்க, பிரேக்கில் கால் வச்சுக்கோங்க. ஃபுல் லெஃப்ட் திருப்பிட்டு ரிவேஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து வண்டி வந்துடும் உங்களுக்கு அழகாக. ஸோ ரிவேஸ் வர ஆரம்பிங்க, ஸ்லோவாக. எஸ் வரலாம், வாங்க ஸ்லோவாக, வாங்க வரலாம், வாங்க ஸ்லோ, வாங்க வரலாம் வரலாம், வாங்க 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 ஸ்லோ, வாங்க. எஸ் எஸ் நல்லாவே வரலாம், வாங்க கேப் நிறைய இருக்குது, வாங்க வாங்க. ஓகே ரைட், போதும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே வந்து அவங்க அப்பார்ட்மெண்ட்லேருந்து ரிவேஸ் எடுத்து அழகாக வண்டியை திருப்பிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கீழே போக போகிறோம். ஜஸ்ட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து டவுன் வந்து ஒரு ஸ்லோப் இருக்குது, அந்த ஸ்லோப்பில் வந்து வண்டியை இப்போ ஓட்ட போகிறாங்க. ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ எந்த அளவுக்கு வந்து திருப்பி ஓட்டுறாங்க அப்படிங்கிறது. மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கண்ட்ரோல் வந்துச்சு. ஸோ அழகாக வந்து இன்றைக்கி வெளியில் போயிட்டு வந்திருக்காங்க தனியாகவே வண்டி எடுத்துக்கிட்டு. அந்த அளவுக்கு வந்து ஈஸியாக வந்து அவங்களுக்கு கண்ட்ரோல் வந்து ஓட்டுற அளவுக்கு வந்து கண்ட்ரோல் பக்கா வந்துருச்சு இப்போ உங்களுக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்ன டியூனிங் மட்டும் இப்போ பண்ணிட்டோம் அப்படின்னா ரெகுலராக ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ரெகுலராக ஓட்டுற அளவுக்கு இப்போ வந்து ரெடி ஆகிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட்டு பாருங்கள் வியூவர்ஸ், நைட் கிளாஸ் ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் போக போகிறோம். நைட் கிளாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நைட்டில் எப்படி ட்ரைவ் பண்ணோம், எந்தெந்த விஷயத்தை பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து. வணக்கம் சார், வெரி குட். நைட் கிளாஸ் வந்து எங்கெங்கே போகணும், எப்படி ஓட்டணும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறாங்க. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபுல் லெஃப்ட் மேடம், ஷார்ப்டாக ஃபுல்லாக மேதோ 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 இவ்வளோ சருக்குன்னு அடிக்கக்கூடாது, கொஞ்சம் ஸ்லோவாக. ஆ நின்றுக்கோங்க, வந்துட்டோம். ஸோ ஒரு அழகான மூமெண்ட்டில் அழகாக வந்து ஓட்டியிருக்காங்க. ஜஸ்ட்டு வந்து இப்போ அவங்கக்கிட்ட பேச போகிறோம். ஹலோ மேடம், எஸ் இப்போ வந்து நீங்கள் தனியாக ஓட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்க, எப்படி ஓட்டினீங்க, எப்படி அதை பற்றி வியூவர்ஸ்க்கு சொல்லுங்கள். எல்லாம் ஏற்றுங்க, ஏன்னா ஏற்கனவே கேட்காது. ரோட்லாம் 6 o'clock தான் இருக்கு, ட்ரை பண்ணனால ரோட்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது. ஓகே, இங்கெல்லாம் ஈஸியாக இருந்தது. ஓகே, பட் தாம்பரம் பிரிட்ஜில் ஏறி இறங்கி, ஓகே, அங்கே வந்து அந்த டைமில் ட்ராவல்ஸு அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ரஷ் ஆகிட்டு, கரெக்ட். பட் அதையுமே கிராஸ் பண்ணிட்டேன், பயப்பட்டேன். பட் அப்படியே லைட்டாக மூவ் பண்ணி ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர்லேயே மூவ் பண்ணி வெளில போய் வந்ததுக்கப்புறம் ஒரு தேர்டு ஃபோர்த்துலாம் போட்டு ஓட்டிகிட்டு வந்தாச்சு. சூப்பர், ரொம்ப கிரேட்டு. ஆக்சுவலாக வந்து தனியாக ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க, அதுவும் வந்து தாம்பரம் ரோடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் எவ்வளோ ஒரு டிராஃபிக்கான ஒரு ரோடு அப்படின்ட்டு போகலாம் மேடம். ஒரு டிராஃபிக்கான ரோடு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து பம்பர் டு பம்பர் டிராஃபிக் மாதிரி எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த ரோட்லேயே வந்து தனியாக ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கும்போது, ஸோ அந்த ரோட்டில் வந்து ஓட்டின அதை ஃபீல் ஸ்ட்ரைட். அந்த ரோட்டில் ஆல்ரெடி வந்து ஃபுல் டிராஃபிக்கில் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கிளாரிட்டியை வச்சு இவங்க தனியாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து ஓட்ட முடிஞ்சது. ஆ மேடம், எஸ் தேங்க்யூ.